அனைவருக்கும் வணக்கம். காந்தி உடைய 150வது பிறந்த நாள் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, நம்மளும் கொண்டாடுறோம். காந்தியை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். காந்தி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது என்னது, காந்தியினுடைய ஒரு பெருமை புகழ் எல்லாம் சொல்கிற மாதிரி காந்தி தேசப்பிதா, காந்தி வந்து நம்முடைய மகாத்மா, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு தலைவர் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் வரும். அதை தாண்டி காந்தி என்கிற மனிதர், அந்த மனிதரை பற்றி அத்தனை பேர் எழுதியிருக்காங்க. காந்தம் என்னும் மனிதர் என்று மில்லிகிரகம் போலக் அப்படிங்கிற ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அது மாதிரி காந்தியை பற்றி, காந்தியுடைய மனிதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மனிதன் ரொம்ப உயர்வானது. அந்த காந்தியினுடைய மனிதத்தை பார்க்க 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 நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு மனிதராக, இப்படி ஒரு மனிதராக பண்பில், பணிவில், குணத்தில், அன்பில், நேர்மையில், நீதியில் அப்படி ஒரு மனிதனாக காட்சி தருகிறார் காந்தி. அந்த எங்கேயுமே சுயநலமே இல்லாமல், எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்காமல் அப்படி ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியும்? எனக்கு காந்தியை பற்றி பேசுகிறப்போ காந்தியினுடைய பணிவு, காந்தியினுடைய பணிவுங்கிறது உலகமே கொண்டாடுகிற ஒரு மாமனிதர், அப்படிப்பட்ட மனிதராக இருக்கக்கூடிய காந்தி எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்காமல் இருப்பார். அதுக்கு உதாரணம் என்னென்னா, அவருடைய சத்திய சோதனை அப்படின்னு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதினார் இல்லையா, அதில் முன்னுரை எழுதுகிறார் வாசகர்களுக்கு. அங்கே வாசகருக்கு சொல்கிறார், இனிவரும் பக்கங்களில் நான் சொல்லப்போகிற ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு என்னை பற்றி தற்பெருமையாக பேசுவதாக வாசகர்களுக்கு தோன்றுமாயின், அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு என் சத்திய தேடலில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். யாருக்குங்க மனசு வரும் பழிய தாமையில் வச்சுட்டு? எங்கேயுமே நான் சுயநலமாக பேசலை, தம்பட்டை அடிச்சிக்கல, தம்பட்டை அடிக்கிற மாதிரி உனக்கு உங்களுக்கு தோணினா, நமக்கு தோணினா அது தப்பு வந்து அவர் மேலேயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணிவு. அதோட தூசிக்கும் தூசாக தான் இருக்கணும் அப்படின்னு காட்டிக்குவார். அவரே சொல்கிறார், சுயசரிதையிலேயே சொல்கிறார், முன்பக்கத்து முன்னறையிலே, ஒரு சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவன் தூசியை விட கீழாக இருக்க வேண்டும் அப்படின்னு காந்தி சொல்கிறார். அது மாதிரி காந்தியினுடைய எளிமை, காந்தி கூடவே இருந்த வினோபாவே முத முதல்ல காந்தியை சந்திக்கிறதுக்கு, காந்தியை பார்த்ததில்லை, கடித போக்குவரத்து ஏற்படுத்திட்டு ஒரு ஆசிரமத்தில், அகமதாபாத் பக்கத்தில் இருக்க ஆசிரமத்தில் காந்தியை பார்க்க முத முதல்ல போகிறார். அவர் மனசில் காந்தியை பார்க்க போகிறோம், இப்படி பார்க்க போகிறோம், இப்படி இருப்பார் காந்தி, அப்படி இருப்பார்னு நினச்சிட்டு போனான். காந்தியை பார்க்க போகிறப்ப காந்தி அங்கே எப்படி இருக்கார் தெரியுமா? காந்தியை பார்த்த உடனே வினோபாவே ஆச்சரியப்படுகிறார். அப்படி ஒரு அனுபவமாக இருக்கிற மாதிரி போனால் காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கார் காந்தி. அப்படியே மெய் செலுத்து போனார் வினோபாவே. ஏன்னா ஒரு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, அவங்க அவருடைய எளிமை, ஒரு சின்ன ஆசிரம வாழ்க்கை, அவருடைய உடையே எளிமையாக இருக்கும், அவருடைய பயணமே என்றைக்குமே முதல் வகுப்பு ரயிலில் போனதில்லை, மூன்றாம் வகுப்பு பெட்டியில் தான் பயணம் பண்ணியிருக்கிறார். இப்படி ஒரு எளிமையோடு வாழ்ந்த ஒரு மகான். அதை விட அவருடைய இதயம், மகாத்மான்னு சும்மா சொல்லலைங்க, மகாத்மானா அவர் மகாத்மா தான். ஏன்னா அவருடைய உள்ளம் இருக்கே, அந்த உள்ளத்தில் வந்து சுயநலமே கிடையாது, தனக்காக எதையுமே யோசிக்க மாட்டார். இப்படி உதாரணம் சொல்லணும்னா, காந்தி குற்றாலத்துக்கு ஒரு தடவை போகிறார். காந்திக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நம்ம தமிழர்கள் தான். ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து தமிழர்கள் செய்த தியாகத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர்களை பார்க்குற போதெல்லாம் எனக்கு உடன் பிறந்த சகோதரர்களை பார்க்குற மாதிரி எனக்கு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி காந்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே 20 முறை பயணம் பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், அந்த 78 வயசில் 20 முறை நம்முடைய பாரத தேசத்தில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே 20 தடவை பயணம் பண்ண காந்தி ஒரு தடவை குற்றாலத்துக்கு வரார். வரபோது கூட வந்திருக்கிறப்போ குற்றாலத்தை போய் பார்க்குறார். குற்றால அருவி கொட்டி கொண்டிருக்கு. குற்றபோது அவருடைய எல்லாரும் குதூகலமாக குற்றாலத்தை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் தானே. அப்படி பார்க்குற நேரத்தில் காந்தியினுடைய இதயம் மட்டும் வேறு விதமாக யோசிக்குது. உடனே குற்றால நாதர் கோவில் இருக்குது பக்கத்துலேயே, உடனே குற்றால அருவி, குற்றால நாதரை பார்த்த உடனே காந்தி இதுதாங்க காந்தி. காந்தி உடனே சொல்கிறார், இந்த இடத்துல அரிஜனர்கள் குளிப்பதற்கு அனுமதி உண்டா? ஏன்னா கோவில் இருக்கே, குளிக்க விட மாட்டாங்களே அப்படின்னு தோண்ண உடனே அங்கே இருக்கிறவர்கள்லாம் திகைச்சு போய், இங்கே ஆமாம் அவர்களுக்கு குளிப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு கிளம்ப போகிறார். குளிக்கலையான்னு கேட்குறார். என் சகோதரர்கள் என்று இந்த அருவியிலே நீராடுகிறார்களோ, அனைவரும் மாதிரி அவர்களுக்கு என்று என் குளிப்பதற்கு அனுமதி கிடைக்கிறதோ, அன்னைக்கு தான் நான் வந்து இந்த குற்றாலத்தில் குளிப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு மனிதன் போனான்னா, அப்படி ஒரு மனிதன் எப்படி இங்கே நினச்சி பார்க்க முடியும்? அதனால தாங்க அவர் மகாத்மா. அப்படி ஒரு இதயம் இருக்காது, ஒரு கொஞ்சம் தான் போய் சுயநலமாக குளிச்சுட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் அதை விட்டுட்டு அடுத்தவர்களுக்காகவே சிந்திக்கின்ற ஒரு மனம், ஒரு இதயம் இருக்கே, அதுதான் காந்தியினுடைய இதயம். உடனே இது மாதிரி ஒரு நாள் எல்லாரும் பேன் தென்னாப்பிரிக்காவில் போனிக்ஸ் குடியிருப்பில் இருக்கிறப்போ அந்த பக்கத்தில் ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் தனியாக பஸ்ஸு, மற்றவர்கள்லாம் நடந்து தான் போகணும்.
நான் காந்தி நினச்சிருந்தா அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணலாம், மிலிகிரகம் போல் கூட கேட்குறாங்க, நீங்கள் கூட அந்த வண்டியில் வரலாமே. அப்பையும் அந்த காந்தியினுடைய இதயம் பேசுகிறது, காந்தி என்ற மனிதன் பேசுகிறார், நான் வந்து என்னுடைய சகோதரருக்கு கிடைக்காத ஒரு வசதி எனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த மனிதன் சொல்லுவான்னா அந்த மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு பெருசாக இருக்கணும். அது மாதிரி தப்பை ஒத்துக்கொள்கிற மனோபாவம், தப்பு அவரை மாதிரி ஒத்துக்கவே முடியாது, தப்பு செஞ்சால் அப்படியே ஒத்துக்குவார். அவரோட மூத்த பையன் அரிலால் அப்படிங்கிறவர் சரியில்லாமல் போயிட்டார் ஏதோ ஒரு காரணத்தினால. உடனே எல்லாரும் அரிலால் இப்படி போயிட்டார் இப்படி போயிட்டார்னு பேசுகிறப்போ காந்தி சொல்கிறார், அரிலால் அப்படி போனதுக்கு யார் காரணம்னா நான் தான் காரணம். நான் சரியாக என்னுடைய மூர்க்கமான குணங்கள் இருக்கிற காலகட்டத்தில் அவன் பிறந்தான், அதனால் அந்த அவன் அப்படி இருப்பதுக்கு யார் காரணம்னா நான் தான்னு ஒரு தப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க காந்தி. அதோடு மட்டும் இல்லாமல் காந்திகிட்ட வந்து ஒரு சத்தியம், ஒரு பிரார்த்தனை கூட்டம் தான் அவருக்கு உயிரே. அந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு போகிறப்போ காந்தி ஒரு நாள் காலதாமதமாக ஒரு 2 நிமிஷம் தாழ்ந்து வரார். வரபோது கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ காந்தி லேட்டாக வராருன்னு தெரிஞ்ச உடனே கதவுலாம் திறக்கிறாங்க எல்லாரும், வாயற்காப்பாளர்கள்லாம். உடனே காந்தி அங்கே நிற்கிறார். உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து கூட்டத்தின் முன்னே எல்லாரும் கேட்குறப்போ காந்தி சொல்கிறார், நான் தானே கண்டிஷன் கட்டளை போட்டிருக்கேன், அப்படி போட்டிருக்கப்போ நானே அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று கொண்டு இருக்கார். அது மாதிரி பகைவனுக்கு அருள்கிற நெஞ்சம் அவருக்கு தான் இருக்கும், பகைவனுக்கு அருள் வாங்கி சொல்கிறோமே. அப்படி யாராவது தனக்கு வந்து கெடுதி பண்ணால் கூட அவர்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் காந்தி தன்னை பீகாரில் சம்பாரனில் ஒரு கிராமத்தில் ஒரு கிராம விவசாயி சொல்கிறார், காந்தி எனக்கு தனியாக சிக்கினார் என்றால் காந்தியை நான் கொலை செய்வேன்னு சொல்கிறார். மறுநாள் காலையில் காந்தி எழுந்து அவன் வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். கதவை தட்டி திறந்து பார்த்தா காந்தி நிற்கிறார் எதுக்க. அவனை பார்த்தவன அவனுக்கு எப்படி இருக்கும், என்னடா கொலை பண்ணுறோன்னு சொன்னவர் வீட்டு நம்ம வீட்டு வாசலில் காந்தி வந்து நிற்கிறாரேன்னு ஆச்சரியப்பட்டு காந்தியினுடைய குணத்தை பார்த்து மீசெழுத்து போனான். அது மாதிரி தென்னாப்பிரிக்காலேயும் ஒரு நாள் ஒருவன் வந்து வேகமாக காந்தியோட குத்துவதற்கு வரான். காந்தி அவனை சமாதானப்படுத்தி நடந்து போகிறார். இதை மிலிங்கிற போலக்கூடிய மனைவி பார்த்துட்டு கேட்குறாங்க. உடனே காந்தி சொல்கிறார், இல்லை இல்லை நான் அவனும் பேசிகிட்ருக்கேன், என்ன பேசினீங்கன்னா, அவன் என்னை கொலை பண்ணுறதுக்காக வந்தான், அவனை சமாதானப்படுத்தினேன், ஏதோ உங்கள் கையில் ஒன்று கொடுத்தானே உங்களுக்கு, ஆமாம் அவன் குத்த வந்த கத்தி எனக்கு பரிசாக கொடுத்தான் அப்படின்னு அந்த கத்தியை வாங்கி கொண்டு வந்தார். இப்படி ஒரு மனிதரை நம் வாழ்நாளில் பார்க்க முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதனால தான் மகா ஆத்மாவாக இந்த உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். சுதந்திரத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த மகான் சுதந்திர தினத்தன்று சுதந்திர போராட்டத்தில் கூட சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கூட கலந்து கொள்ளாது நவகாலியில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து கொண்டிருக்கிற அந்த மகான் தன்னுடைய வேலையெல்லாம் அங்கே அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தோடு இருந்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் தன்னுடைய எந்த சாயல் நிழல் கூட அங்கே பேர் கூட செய்யப்படாத அளவுக்கு தன்னை மறைச்சி கொண்டிருக்கிற ஒரு மனோபாவங்கிறது காந்தி என்ற மனிதருக்கு தான் இருக்கும். இப்படி காந்தியினுடைய இந்த பொன்னான நாளில், காந்தி பிறந்த இந்த நாளில், காந்தி என்ற அந்த மகா ஆத்மாவை நாமும் கொண்டாடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.